ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உடம்பு வலியா? இனி மாத்திரை வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சவங்க கையை இப்படி பிடிங்க. உங்க உடல் வலி அதிகமா இருந்தா மருத்துவரிடம் செல்ல வேண்டாம். உங்களுக்கு நெருக்கமானவர்களோட கையை பிடித்து கொள்ளுங்க. கொலராடோ பல்கலைக்கழகத்துல நடத்தப்பட்ட ஆராய்ச்சியோட முடிவுல இந்த அறிவுரை தற்போது வழங்கப்பட்டிருக்கு. தனி மனித ஒத்திசைவு பற்றி வளர்ந்து வரும் ஆய்வை இந்த ஆய்வு ஆதரிக்கிறது. துணைவரினுடைய குணாதிசயங்கள் மற்றும் உடற்கூறியல் செயல்பாடுகள் போன்றவற்றினோட கோட்பாடுகளை பற்றி இந்த ஆய்வு எடுத்துரைக்கிறது. நவீன உலகளை தொடர்பு கொள்ள நிறைய வழிகளை நாங்க உருவாக்கியுள்ளோம். எங்களிடம் குறைவான உடல் தொடர்புகளும் உள்ளன என்று பல்கலைக்கழகத்தில் அறிவாற்றல் மற்றும் பாதிப்புள்ள நரம்பியல் ஆய்வகத்தின் பிந்தைய துடிப்பு வழி ஆராய்ச்சியாளர் பாவேல் கோல்ஸ்டைன் கூறினார். இந்த தாளானது மனித உறவுகளினுடைய சக்தி மற்றும் முக்கியத்துவத்தை விளக்குது. மேலும் குறிப்பா கோல்ஸ்டைனோட ஆய்வுல கைகளை கோர்ப்பதால உங்க மூச்சு முறைகள், இதய துடிப்பு மற்றும் மூளை அறைகள் ஆகியவற்றை ஒத்திசைக்கும் என்று கண்டறிந்துள்ளார். மூளையினோட ஒத்திசைவு பற்றி அறியக்கூடிய முதல் ஆய்வு இது என்றும் அறியப்பட்டிருக்கு. மேலும் இந்த தொடுதல் மூலம் வலி எப்படி குறைக்கப்படுறது என்பது முதல் ஆய்வும் இதுவே. பிரசவத்துல அவருடைய மனைவியோட தங்கியிருந்த பிறகு கோல்ஸ்டைன் இந்த பரிசோதனை பற்றி யோசித்தார். பிரசவத்தின் போது இவருடைய மனைவி வலியால துடித்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்துல இவர் தன் மனைவியினோட கைகளை பிடித்து கொண்டார். அப்போ இவருடைய மனைவிக்கு வலி குறைந்து மிகவும் எளிமையா உணர்ந்ததையும் உணர்ந்தாராம். இதுல உண்மை உள்ளது என்பதை அறிந்து கொள்ள முனைந்தார். 22 ஜோடிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களோட மூளையினோட செயலாற்றலை கணக்கிட இஇஜி கப்ஸ் பொருத்தப்பட்டதுங்க. அந்த ஜோடிகள் தனி அறையில இருக்கும் போது, ஒரே அறையில தொடாம இருக்கும் போது, கைகோத்து இருக்கும் போதும் அவர்களோட மூளையினுடைய செயலாற்றல் கணக்கிடப்பட்டது. பெண்களுக்கு ஒரு மிகவும் எளிய வழிய செலுத்தும் போது பெண்கள் அனுபவிக்கும் வழி ஆண்கள் தொடுதலால குறைகிறது என்பது ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காரு. கோல்ஸ்டீன் மற்றும் இவர்களோட குழு தொடுதல் உணர்வு பகிரும் அனுபவத்தை தருவதாகவும் இதனால வழியும் பகிரப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். இதனை புரியும்படி கூற வேண்டுமானா, உங்க துணையினோட தொடுதலை நீங்க உணர்வதால வலிமுக்கிகள் உங்க உடல்ல குறைந்து நீங்க தனியா இல்லை என்ற உணர்வை உங்க உடல் அடைகிறது. உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் இடையே உள்ள தூரத்தை இந்த தொடுதல் உணர்வு குறைக்கிறது என்று கோல்ஸ்டீன் கூறுகிறார். நீங்க உங்க துணையினோட வலியை உணர்வதை தொடுதல் என்ற உணர்வின்றி அவர்களுக்கு முழுவதுமா புரிய வைக்க முடியாது என்று அவர் கூறுகிறார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.